அவருடைய ஆய்வுல இருக்கு. அவர் எங்களுக்கு கூட கேக்குறாங்க, அதிகாரிகள் கூட கேக்குறாங்க, எங்கிட்ட அந்த பொறுப்பு தரல. அவர் நேரடியா அந்த பொறுப்பு எடுத்து எங்களை வேலை வாங்குறாங்க. அதனால வந்து பெரிய சேதாரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்க கூடாது, குறிப்பா உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம்ல, ஏற்கனவே இருக்குல்ல. இங்கே சென்னையில் இருக்க இந்த கண்ட்ரோல் மையத்தினுடைய நம்பர் வந்து 1070, நம்ம கண்ட்ரோல் மையத்துக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ட்ரோல் மையத்துக்கு நம்பர் வந்து 1077. ரெண்டு இடமும் இப்பயும் இயங்கிட்டு இருக்கு. இப்பயும் கண்ட்ரோல் ரூம் இயங்கி இருக்கு. அதை உள்ள போயிட்டு தான் வரோம் நாங்கள். ரெகுலராக இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து இன்னும் இயங்கிட்டே இருக்கும். நாங்களும் ரெண்டு நாளைக்கு ஒரு மழை பெய்யும் போதெல்லாம் நாங்களும் வந்திருந்து எல்லாம் பார்த்துறோம். ஒன்று நீங்கள் தெளிவாக நம்ம சொல்ல வேண்டியது, அமைச்சர்கள் மட்டும் இதை நாங்கள் ஆய்வு பண்ணலை, வேலை வாங்கலை. எங்கள் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால பெரிய சேதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதை நேரடியாக அவங்களே பார்க்குறாங்க. இப்போ நமக்கு பாதுகாப்பு மையங்கள் சொல்லி 131 இடங்கள் நம்ம வச்சுருப்போம். அது போக மழை வந்து வெள்ளம் வந்து வீடுகளோ இல்லை குடிசைகளோ இடிகிற நேரத்தில் அந்தந்த ஊரில் இருக்க கல்யாண மண்டபங்கள் எல்லாம் நம்ம பள்ளிக்கூடங்கள் கல்யாண மண்டபங்கள்லாம் அங்கங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை சேர்ந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து அதை எடுத்துருவாங்க. சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் அதுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ படுக்க பாய் ஜமுக்காலம் தலாணி எல்லாம் ஆல்வேஸ் ரெடி. இது மழை பெஞ்சா அதை எதிர்நோக்கிறதுக்கு வேண்டிய ரெடியாக எல்லா வகையிலும் மாவட்ட நிர்வாகம் இருக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்திய வானிலை மையத்தோட தொடர்ந்து தொடர்பு இருக்கும். 3 மணி நேரத்துக்கு இருக்கட்டும், அவங்ககிட்ட நம்ம ரிப்போர்ட் வாங்குறோம். அதோட தனியார் சொல்கிற அந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதையுமே நம்ம ஒமிஷன் பண்ணல, ரெண்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம். இன்னும் மழை வந்து ஆரம்பிக்காதனால இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எல்லா தகவலும் வர ஆரம்பிக்கும். நம்ம இப்போ நடக்கிறது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். மாவட்ட நிர்வாகம் சரியாக இருக்கா? நம்ம என்ன பண்ணாலும் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், நகராட்சி துறை, உள்ளாட்சி துறை, பிடபிள்யூடி இது புறமே இயங்கணும். அதுக்கெல்லாமே நேரடியாக சிஎம் போயிட்டாங்க. அதுக்கு எல்லாமே போறவன்ட்டும் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னு வச்சு அது நேராக சிஎம்மே பார்த்துட்டு இருக்காங்க. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தொடர்ந்து சிஎம் பார்த்துட்டு இருக்காங்க, சிஎம் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ மோசமான சூழ்நிலை நிச்சயமாக வராது. அது வெள்ளம் வரும்போது வெள்ளம் வந்துருச்சு, அணையில் தண்ணி திறந்து விட்டு போகிறோம், இல்லை ஆற்றுல வெள்ளம் வரும்போது இயற்கையாக ஒளிபரிக்கும் மூலமாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதோ உங்கள் மூலமாக சொல்கிறதோ இதெல்லாம் நடக்கும். அதுக்காகவே தான் முதலமைச்சர் போறாங்க. இப்ப நீங்க இது எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க, எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. எந்த முதலமைச்சர் போய் வார்கால மழை நீர் வடிகால் தோன்றத போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம முதலமைச்சர் வந்து சென்னையில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுல அவரே நேரடியாக பார்க்குறாரு. அது சம்மந்தப்பட்ட கார்பரேஷன் அதிகாரிகள் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரை அவரே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய இதை கேட்குறாங்க, இந்த போன வருஷம் என்ன நடந்திருக்கு, இந்த வருஷம் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, அதுக்குரிய தகவலை கொடுக்குன்னு எங்கிட்ட வாங்குறாங்க. நாங்களும் போன வருஷம் இந்த வருஷம் முன் அனுபவத்தை நாங்கள் அந்தந்த துறையோடு நாங்கள் கலந்து பேசிகிட்டு இருக்கோம். மழை வந்தா புயல் வரும்,
அதையும் நம்ம எதிர்நோக்கிறோம். புயல் வந்தாலும் அதை எதிர்நோக்கித்தான் ஆகணும். நம்ம வேணாம்னு சொன்னால் நிற்க போகிறதில்ல. அதையும் எதிர்நோக்கிறோம். அரசாங்கம் எல்லா விதமான மெஷினரி, உதாரணத்துக்கு தம்பி கேட்டார் இபி இபி போஸ்ட்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு இடத்துல இபி போஸ்ட்டு இதாகி போச்சுன்னா அதுக்கு அதுக்காக அதை எதிர்பார்க்க அதை வரட்டும் எதிர்பார்க்காமல் இருக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இபி போஸ்ட்டு டிரான்ஸ்ஃபாரம் எல்லாமே ரெடி. எல்லாமே அது முன்னெச்சரிக்கையாகவே தலைவர் போன 26ஆம் தேதியே கூட்டத்தை நடத்திட்டார். 26 தலைவர் வந்து உட்கார்ந்து ஆய்வு பண்ணிட்டாங்க. இதில் நடந்த நம்ம கலைஞரகத்தில் அந்த கூட்டம் நடந்தது. மாவட்ட கலெக்டர் எல்லா கலெக்டரேட்டும் உண்டு. எல்லா கலெக்டரேட்டும் உண்டு. எல்லா இடங்களை வைக்கிறதுக்கு டெண்டர் ஆயிருக்கு. ரெண்டு சமாச்சாரம் தம்பி. அவங்க சொல்றது நம்ம காதுல வாங்காம அவங்க சொல்றது நடந்து போச்சுன்னு வச்சுக்கோம். அவங்க சொன்னாங்களே ஏன் நீங்க கேட்கலன்னு வந்துடக்கூடாது. எது யார் நடந்து சொன்னாலும் நம்மளை எச்சரிக்கை பண்ணாலும் அதை கேட்டுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அந்த எச்சரிக்கையை அவங்க சொல்ற எச்சரிக்கையை நம்ம வாங்கிக்கிறோம். அகில இந்திய இதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நமக்கு கவர்மெண்ட் கைடன்ஸ். அது ப்ரைவேட்டில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்கிறதையும் காதில் வாங்குகிறோம் நம்ம. இருக்காங்க எல்லா ஜோனல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போட்டிருக்கோம். அன்னைக்கு மீட்டிங்ல வந்து அதை தலைவர் சொல்லிட்டாங்க. சென்னைக்கும் மானிட்டரிங் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் எல்லா இடத்தையும் போட்டாச்சு. எல்லா மாவட்டத்துக்கும் அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸராக போட்டுப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஃபோன் நம்பரை வந்து நம்ம பப்ளிக் பண்ணணும். சென்னை கார்பரேஷன் அதை பண்ணியிருக்காங்க. வெளியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சொல்லி இந்த மானிட்டரிங் ஆஃபீஸர் நம்பரை நம்ம பப்ளிஷ் பண்ண சொல்லுவோம். தம்பி சொல்றதை மாத்தி இப்ப 8:30 தான் ஃபாலோ பண்ணுவோம். நீங்க சொல்றதையும் நல்ல நல்ல கருத்து சொல்லும் போது நாங்க உள்வாங்கிக்கிறதான கெட்டிக்காரத்தனம் வாங்கிக்கிறோம். தனியார் கொடுக்க முடியாத நமக்கு மட்டும்தான். சந்தோஷம்ப்பா. ரைட் ரைட். உங்களெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். இன்னும் யாராவது மழை வச்சுட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆமாம் சொல்லிட்டீங்க.
நல்லா பேசு.